الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولولا إذ سمعتموه قلتم ما يكون لنا أن نتكلم بهذا سبحانك هذا بهتان عظيم يعظكم الله أن تعودوا لمثله أبدا إن كنتم مؤمنين ويبين الله لكم الآيات والله عليم حكيم صدق الله العلي العظيم கண்ணியமான சங்கையான சகோதரர்களே பெரியார்களே தாய்மார்களே ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மீது இட்டு கட்டப்பட்ட இந்த செய்தியை மையமாக வைத்து கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் உலகத்தில் வாழக்கூடிய மனித சமூகத்துக்கு மனிதர்கள் கூட்டாக குடும்பமாக கோத்திரமாக சமூகமாக வாழக்கூடிய சந்தர்ப்பங்களில் ஒருவருக்கு ஒருவர் எப்படி ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய புத்திமதிகளை சொல்லுவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சூரத்து நூரை மிகவும் ஒரு தலமாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை பார்த்து சொல்லுகிறான், உங்களுடைய காதுகளில் வலுலா இஸ்ஸமிஅ்துமூஹு, அந்த செய்தி உங்களுடைய காதுகளில் விழுந்த சந்தர்ப்பத்தில், அதாவது ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸஃபான் இப்னு முஅத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியுடன் இன்ன இடத்தில் இப்படியான தவறை செய்து விட்டார்கள் என்ற செய்தி உங்களுடைய காதுகளில் விழுந்த சந்தர்ப்பத்தில் நீங்க சொல்லியிருக்க கூடாதா? இதை பத்தி பேசுவதற்கு நாங்க யாரு? இது எங்களால் எப்படி பேச முடியும்? மாயக்கூணுலனா அன்ன தக்கல்லம பிஹாதா, இதை பற்றி பேசுவதற்குரிய அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை, இதை பற்றி பேசுவதற்குரியவர்களாக நாங்கள் இல்லை, இது என்னுடைய விடயமும் அல்ல, இது ஒன்னுடைய விடயமும் அல்ல, இது மூணாவது நபருடைய விடயமாக இருப்பதின் காரணமாக எங்களுக்கு இதை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை என்று நீங்கள் சொல்லியிருக்க கூடாதா? அதற்கு மேலொரு படியாக சுபஹானக், அவன் மிக அல்லாஹ் இறைவன் மிக தூய்மையானவனாக ஆகிவிட்டான், இது ஒரு பகிரங்கமான இட்டுக்கட்டாகத்தான் இருக்க வேண்டும், பகிரங்கமான ஒரு சோடிக்கப்பட்ட ஒரு வதந்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்க கூடாதா? ஏனென்று சொன்னால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட அறிவின் மூலமாக இவைகளை புரிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு நபிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நடத்தையுடைய ஒரு பெண்ணை நிக்காக செய்து கொடுப்பானா, நிக்காக செய்து கொடுப்பானா என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நீங்கள் சிந்தித்து நீங்க சொல்லியிருக்க கூடாதா? இது ஒரு பகிரங்கமான இட்டுக்கட்டாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் கூட இதை பற்றி நாங்கள் பேசுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி நீங்கள் சொல்லி அப்படியே நலகி இருக்கக்கூடாதா என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சஹாபாக்களை பார்த்து, அதிலே அந்த விடயத்திலே ஈடுபட்ட சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் புத்தி சொல்லுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியார்களே, இந்த காலத்தை பொறுத்தவரையிலும் இது எங்களுக்கு மிகவும் தேவையான ஒரு விடயம். யாராவது ஒருவர் ஒரு விடயத்தை பற்றி எங்களிடத்திலே சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், கண்ணையும் திறந்து வாயையும் பிளந்து நேரத்தையும் ஒதுக்கி எந்த ஒரு பராக்குமே வேலையுமே இல்லாதவனை போன்று அந்த செய்தியை சுவையோடு கேட்டு கேட்டு ரசிக்கக்கூடிய சமூகமாகத்தான் இன்றைய உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வீட்டில் பிரச்சனையாமே, இந்த வீட்டில் தலாக்காமே, அங்கே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாமே என்று சொல்லி யாராவது ஒருவர் சொல்லிவிட்டார், சொல்லுங்களேன் என்ன கேட்டு பார்ப்போம் என்று சொல்லி ஊர்பலாய் தான் என்றாலும் சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை என்று சொல்லி மக்கள் ஊர் பலாய் என்று சொல்லிக்கொண்டே அந்த பாவத்தை செய்யக்கூடிய மக்களாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒருவர் உங்களிடத்திலே சொல்லுகிறார் இன்னாருடைய வீட்டில் இப்படி நடைபெற்று விட்டது என்று சொன்னால் நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? மாலனா அன்ன தக்கல்லம பிஹாதா, இதை பற்றி பேசுவதற்குரிய அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை.
இதென்னுடைய விடயமல்ல, உன்னுடைய விடயமல்ல, இதென்னுடைய குடும்பத்து விடயமும் அல்ல, உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த விடயமும் அல்ல. எனவே மூணாவது நபரை பற்றி நாங்கள் ஏன் பேச வேண்டும்? அது அவர்களுடைய விடயம், அதை அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும். எங்களுடைய விடயத்தையே எங்களால் பார்த்துக் கொள்ள நேரமில்லாமல் நாங்கள் தற்கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மூணாவது நபரை பற்றி எப்படி நாங்கள் கதைப்பது? இதை பற்றி பேசுவதற்குரிய அதிகாரம், இதை பற்றி பேசுவதற்குரியவர்களாக நாங்கள் இல்லை, ஏன் நாங்கள் இதை பற்றி பேச வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அப்படியே நழுகி போயிருக்க கூடாதா, அதை விட்டுவிட்டிருக்க கூடாதா என்று சொல்லி அல்லாஹ் எங்களை பார்த்து புத்தி சொல்லுகிறான். அன்புக்குரிய சங்கையான சகோதரர்களே, இந்த திலஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் எங்களை பார்த்து இப்படி கேட்கிறான், நாங்களும் இதை எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவோம், நாங்களும் இதை எங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கிக் கொள்வோம். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், இன்றைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக கெட்ட ஒரு பழக்கம்தான், மிக கெட்ட ஒரு பழக்கம்தான் பிறருடைய தவறுகளை எடுத்து விமர்சித்து பேசுவது. பிறருடைய தவறுகளை எடுத்து விமர்சித்து பேசுவது, பார்த்தீங்களா இவர் இப்படியாமே, பார்த்தீங்களா இவருடைய மகன் இப்படியாமே, பார்த்தீங்களா இவருடைய மகள் இப்படியாமே. சுபஹானல்லாஹ், இது எங்க தெரியுமா? பள்ளியில பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில. எங்க தெரியுமா இது? தீனுடைய சபைகள்ல. இது எங்க தெரியுமா இது? தீனுடைய மஜுமாக்கள்ல. சுபஹானல்லாஹ், எந்த ஒரு இடத்தையுமே இது விட்டு வைக்கவில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அம்ராதுல் குலூப் என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாபில் அதனுடைய முசன்னிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், இன்றைக்கு தீனுடைய சபைகள் கூட, பள்ளி வாயில்கள் கூட, மதரசாக்கள் கூட இந்த பாவத்தை விட்டும் ஹாலியாகவில்லை. இந்த பாவத்தை விட்டும் அவர்கள் நிரூபதாரியாக ஆகவில்லை. அந்த அளவுக்கு இந்த பாவம், பாவம் என்று சொல்லிக்கொண்டே, பாவம் என்று நினைத்துக் கொண்டே, பாவம் என்று பேசிக்கொண்டே பாவம் செய்யக்கூடிய மக்களாக மாறிவிட்டார்கள். தன்னை பற்றி பேசக்கூடிய சபைகள் குறைந்து விட்டது. எனக்கு எதிரே இருக்கக்கூடியவரை பற்றி பேசக்கூடிய சபைகள் குறைந்து விட்டது. ஆனால் எங்களை விட்டு மறைந்திருக்கக்கூடிய ஒருவரை பற்றி பேசக்கூடிய சபை அதிகரித்து விட்டது. அதனுடைய விளைவுகளை நாங்கள் பாவித்துக் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? காரணம், நாங்கள் ஒருவரின் பக்கமாக கை காட்டி அவரை பார்த்து பேசுவோம் என்றிருந்தால், எங்களின் பக்கமாக எங்களுடைய கையினுடைய மூணு விரல்கள் எங்களை சாடிக்கொண்டிருக்கிறது, எங்களின் பக்கமாக திசை திரும்பி இருக்கிறது. நீ அவனின் பக்கமாக ஒரு விரலை காட்டுகிறாய், மனிதா உன் பக்கமாக மூணு விரல்கள் திரும்பி இருக்கிறது, உன்னை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோ நீ யார் என்பதாக. மன் லாம லீம, அரபியில் ஒரு கதை சொல், அரபியில் ஒரு வசன, ஒரு ஒரு பழமொழியாக சொல்லுவார்கள், யாரு இன்று யாரையாவது பார்த்து நாங்கள் பழிப்போம் என்றிருந்தால் ஒரு நாள் வரும் நாங்கள் பழிக்கப்படுவோம். இன்று ஒருவரை நினைத்து ஒருவரை பார்த்து பழிப்போம் என்றிருந்தால் ஒரு நாள் வரும் எங்களை பார்த்து மக்கள் பழிப்பார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. இவைகளெல்லாம் நடந்து முடிந்து விட்டதோ, அவைகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். எங்களுடைய நாவை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவானாக, எங்களுடைய காதுகளை அல்லாஹ் தூய்மைப்படுத்துவானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மன் லாம லீம, யார் உலகத்தில் பழிப்பானோ அவன் நிச்சயமாக பழிக்கப்படுவான். தவறுகளை மறைப்போம், தவறுகளுக்கு திரை விட்டு விடுவோம். அல்லாஹுடைய ஒரு பேருதான், அல்லாஹுடைய திருநாமத்தில் ஒன்றுதான், அல்லாஹ் சத்தார், அல்லாஹ் மறைக்கக்கூடியவன், அல்லாஹ் மறைக்கக்கூடியவன். அல்லாஹுடைய திருநாமத்துக்குரிய திருநாமத்துக்குரிய மக்களாக நாங்களும் ஆகிவிடுவோம். இறைவா, உன்னுடைய அடியார்களுடைய பாவத்தை மறைப்பது போன்றே நானும் உன்னுடைய அடியார்களுடைய பாவத்தை மறைத்து விடுகிறேன், அதை அப்படி அதுக்கு திரை விட்டு விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய மக்களாக நாங்கள் எங்களை ஆக்கிக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், அடுத்ததாக அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் இறக்க முடியவன், அல்லாஹ் மனிதனுடைய கருணையுடையவன். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் செய்கிறான். மேல சொன்ன விடயங்கள் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசங்கள். அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் செய்கிறான், இது போன்ற விடயங்களின் பக்கமாக மீண்டும் ஒருமுறை திரும்பி போவதை விட்டும் அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் செய்கிறான். நீங்க அப்படி ஒரு போதும் செய்து விட வேண்டாம். இது வாழ்க்கையில் நடந்த ஒரு தவறு, இந்த தவறு ஒரு நாளும் இரண்டு தவறாக முடியாது. வாழ்க்கையில் ஒருமுறை
தவறை நடந்திருக்கிறது. யஇழுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறான், அவன் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான், அவன் உங்களுக்கு அல்லாஹ் வசியத் நசிஹத் செய்கிறான். அன் தஊதூ லிமிஸ்லிஹி அபதா, ஒரு போதும் வாழ்க்கையில் எந்த ஒரு கட்டத்திலும் இது மாதிரியான தவறை திரும்பவும் நீங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் செய்வதை விட்டும் தவிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு யுத்து சொல்லுகிறான், அல்லாஹ் உங்களை எச்சரிக்குகிறான். இன் குந்தும் முஃமினீன், இது எப்ப தெரியுமா சாத்தியமாகும், இது எப்ப தெரியுமா சாத்தியமாகும், எல்லாருக்கும் தெரியும் ஒருவரை பற்றி பேசுவது கூடாது, ஆனால் அதை நிறுத்த முடியாம இருக்கிறது, சொல்லிக்கொண்டே பேசுகிறோம். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ரீபத்து தான் என்றாலும் என்று சொல்லி பேசுவார்கள், புறந்தான் என்று சொல்லிக்கொண்டு என்றாலும் என்று பேசுவார்கள். அறிவுக்காக வேண்டி, தெரிந்து கொள்ள வேண்டுமே சமூகத்தில் என்ன நடக்கிறது என்பதற்காக வேண்டி என்று சொல்லி ரீபத்தை என்றாலும் பட் என்று சொல்லி பேசுவார்கள். எப்ப அந்த இடத்தில் என்றாலும் பட் என்று சொல்லியும் லாக்கின் என்று சொல்லி வந்துடுமோ அன்றைக்கு நினைச்சுக்கோங்க, இப்ப ஷேத்தான் எங்களை நேரான வழியிலிருந்து திசை திருப்ப ஆயத்தமாகி விட்டான், இது திசை திருப்பதற்கான ஒரு வார்த்தை, எங்களுடைய ட்ரக் இப்பொழுது மாறப்போகிறது. அன்புக்குரிய சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் சொல்லுகிறான் இது எப்ப தெரியுமா சாத்தியமாகும். உலகத்தில் அறிவில்லாமல் இல்லை, எல்லாருக்கும் அறிவு இருக்கிறது. வட்டி வாங்கக்கூடாது என்பது அனைவருக்கும் தெரியும், ஆனால் எத்தனை பேர் வட்டிக்கு தௌபா செய்து விட்டார்கள். ஆண் பெண் கலப்படம் இருக்கக்கூடாது என்பது அனைவருக்கும் தெரியும், இது தெரியாத யார் இருக்கிறாங்க, அனைவருக்கும் தெரியும், ஆனால் எத்தனை பேர் இதுக்கு தௌபா செய்து விட்டார்கள். இன்றைய உலகத்தினுடைய கோஆபரேட் கல்ச்சரல், இன்றைய பிசினஸ் உலகத்தினுடைய கோஆபரேட் கல்ச்சரல் எப்படி இருக்கிறது, அது ஆண் பெண் கலப்படமுடையதாகத்தான் இருக்கிறது. அனைவருக்கும் தெரியும் இது ஹராமானது. அங்கே வேலை செய்யக்கூடியவருக்கும் தெரியும், அங்கே இருக்கக்கூடிய ஆணுக்கும் தெரியும், அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் தெரியும், அது இஸ்லாமிய பெண்ணாக இருந்தாலும் சரி, அது மாற்று மதத்தை சார்ந்த, பௌத்த மதத்தை சார்ந்த, இந்து மதத்தை சார்ந்த, அல்லது ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும், என்னுடைய டிரெஸ் கோட் எப்படி இருக்க வேண்டும், நான் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்பதை ஒவ்வொரு மதமும் மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறது. இஸ்லாம் மட்டுமல்ல, ஒரு பெண்ணுடைய ஆடையை பற்றி பௌத்த மதம் மிகவும் அழகாக பேசியிருக்கிறது. ஒரு பெண் எப்படி தன்னை மறைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு பெண் தன்னுடைய உடலை எப்படி மறைக்க வேண்டும், தன்னுடைய ஆபாசங்களை எப்படி மறைக்க வேண்டும், தன்னுடைய அழகை யாருக்கு காட்ட வேண்டும். குர்ஆன் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் இல்லாவிட்டாலும் கூட, அதாவது பண்பாடுகளை மார்க்கங்கள் எங்களுக்கு மதங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது, கற்பித்துக் கொண்டிருக்கிறது, ஆனாலும் கோஆபரேட் கல்ச்சர் அல்ல, இன்றைக்கு ஹாலிவுட் கல்ச்சர்களாக மாறிவிட்டது, அரை நிர்வாணமான கல்ச்சர்களாக மாறிவிட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது அனைவருக்கும் தெரியும் கூடாது என்பதாக, இது ஹராம் என்பதை அனைவரும் புரிந்திருக்கிறார்கள். எந்த பேரண்ட்ஸுக்கும் தெரியாமல், எந்த குடும்பத்தில் இருக்க குடும்ப தலைவனுக்கும் தெரியாமல், அனைவருக்கும் தெரியும். ஆனாலும் பிரச்சனை என்ன தெரியுமா, அல்லாஹ் சொல்லுகிறான் அனைவருக்கும் தெரியும். எப்ப தௌபா நடக்கும், எப்பொழுது தௌபா சாத்தியமாகும், வட்டிக்கு எத்துணைய பேர் தௌபா செய்து விட்டார்கள், வட்டியும் வாங்குகிறார்கள், ஹஜ்ஜும் செய்கிறார்கள், வட்டியில உருண்டு பிறண்டு கொண்டிருக்கிறார்கள், ஆனால் குர்பானுக்கு மசாலாவும் கேட்கிறார்கள். சுபஹானல்லாஹ், என்ன நியாயம் இது, எந்த அடிப்படையில் இந்த பாவத்தை நியாயப்படுத்தலாம். வட்டியும் வாங்குகிறார்கள், மதரசாக்களையும் நடத்தாட்டுகிறார்கள், வட்டியும் வாங்குகிறார்கள், அனாதை இல்லங்களையும் நடத்தாட்டுகிறார்கள். சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, பாவமான முறைகள், பாவங்களை செய்து பாவங்களின் ஊடாக நன்மைகளை செய்யும்படியாக இந்த மார்க்கம் எங்களுக்கு ஒரு போதும் சொல்லித் தரவில்லை. எப்பொழுதுமே சொல்லுவார்கள், நல்ல விடயத்தை செய்வதற்கு நல்ல வழியை இஸ்லாம் காட்டித் தந்திருக்கிறது, நல்ல விடயங்களை தவறான முறைகளில் செய்ய முடியாது, கூடாது. தவறான அணுகுமுறைகளின் மூலமாக ஒரு பாவத்தை, ஒரு நல்ல விடயத்தை நெருங்க முடியாது. பள்ளி கட்ட வேண்டும், நல்ல கருமம் தான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவி ஒரு பள்ளி வாயிலுக்கு அத்திவாரமிட போறாங்க, பள்ளியை கட்ட போறாங்க, ரெண்டு எத்தீம்கள் வந்து சொன்னாங்க, இந்த இடத்தை நாங்க தாரோம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ரெண்டு பேரும் சின்ன குழந்தைகள், இவங்களோட நாங்க டீல் பண்ண மாட்டோம், இவங்களுடைய சொத்தை நாங்க எடுக்க மாட்டோம், நீங்க தந்தாலும் அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம். இதற்குரிய முறை பிரகாரம் தான் அது, அதை அது நெருங்கப்படும், அதை நாங்கள் அணுகுவோம் என்று சொல்லக்கூடிய முறையை காண்பித்து தந்தார்கள். இன்னும் ஒரு பழக்கம் இருக்கிற எங்களிடத்தில்,
சிலர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் ஹராத்தை செய்தாலும் மக்களுக்கு நலவை செய்கிறோம், மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த தவறுகளை எல்லாம் செய்கிறோம் என்று சொல்லி ஒருவர் சொல்லலாம். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவர் சொல்லுகிறார், நான் வட்டிக்கு பணம் எடுத்து நான் ஒரு ஃபேக்டரி செய்கிறேன், என்னுடைய ஃபேக்டரியை நான் வட்டியில தான் ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். சுபஹானல்லாஹ், கேட்டால் சொல்லுகிறாரே, எனக்கு எந்த விதமான தேவையும் இல்லை, ஆனால் நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த இன்ட்ரெஸ்ட், இந்த வட்டி பணத்தினால் நடக்கக்கூடிய இந்த ஃபேக்டரி இருக்கிறதே, இதனால் சுமார் 100 பேருக்கு தொழில் கொடுத்திருக்கிறேன், 100 பேர் ஜொப் செய்கிறார்கள். நாங்க சொல்லுகிறோம், நீங்க ஜொப் கொடுத்தது நல்ல கர்மம் தான், உங்களுக்கு நன்மை கிடைக்கும், ஆனால் அதற்கு கடைபிடித்த முறை இருக்கிறதே, இது தவறான முறை, இது பாவமான முறை. என்னை பாதுகாத்துக் கொண்டதற்கு பிறகுதான் நான் மற்றவனை பற்றி கவலைப்பட வேண்டும், என்னை அழிவில் போட்டுக்கொண்டு மற்றவனுக்கு உதவி செய்வதை மார்க்கம் ஒருபோதும் எங்களுக்கு கற்பிக்கவில்லை. உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், இது மார்க்கம் மட்டுமல்ல, இது உலகத்தினுடைய சிவில் லோ இப்படித்தான், உலகத்துடைய சட்டமும் இப்படித்தான். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், விமானத்தில் நாங்கள் பறந்து போகிறோம், விமானத்தில் பிளை பண்ணுகிறோம், ஹஜ்ஜுக்கு போகிறோம், உம்ராவுக்கு போகிறோம், சுற்றுலாக்களுக்கு போகிறோம், வருத்தங்களுக்கு போகிறோம், இதே போன்ற பல வகையான தேவைகளுக்காக வேண்டிய மக்கள் விமானத்தில் பறந்து பிளை பண்ணும் பொழுது, ஆரம்பத்தில் விமானம் புறப்பட ஆயத்தமாகும் பொழுது ஒரு சேஃப்டி இன்ஃபர்மேஷன், அதாவது பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு அறிவுறுத்தல் அங்கே விளம்பரத்தை கொடுப்பார்கள், ஒரு அறிவுறுத்தல் வரும். அதில் எப்படி ஆக்சிஜன் இல்லா போனால் என்ன செய்ய வேண்டும், தண்ணீர்ல போய் இறங்க வேண்டிய கட்டம் உருவானால் நீங்கள் எந்த ஆடையை அணிய வேண்டும், உங்களுடைய சாமான்களை தூக்கி கொண்டு போகலாமா போக முடியாதா, இந்த விமானத்துக்கு எத்தனை கதவுகள் இருக்கிறது, எந்தெந்த பக்கமாக கதவுகள் இருக்கிறது என்பதை எல்லாம் உங்களுக்கு எங்களுக்கு அறிமுகப்படுத்தி தருவார்கள். அதில் இன்னும் ஒன்றும் சொல்லுவார்கள், இந்த விமானத்துல ஆக்சிஜன் இல்லாமல் போனால், அதாவது தமிழ் சொல்றது ஆக்சிஜன் இல்லாமல் போனா ஒரு மாஸ் மேலிருந்து கொட்டும், கீழே ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும், அதை உளுத்தாட்டி காட்டுவார்கள், அதை படம் பிடித்து காட்டுவார்கள். அப்படி வந்தால் சொல்லுவார்கள், முதலாவது நீங்க என்ன செய்ய வேண்டும், அந்த மாஸ் எடுத்து நீங்க உங்களுக்கு போட்டுக் கொள்ள வேண்டும், உங்களுக்கு பக்கத்துல உங்களோட தாய் இருக்கிறாள், அல்லது உங்களுக்கு பக்கத்துல உங்களுடைய அன்பு குழந்தை இருக்கிறது, அந்த சிவில் லா என்ன சொல்லும் தெரியுமா, மற்றவனுக்கு பேய்த்து மாச போடுறதுக்கு முன்னால நீ ஓண்ட மாச நீ முந்தி போட்டுக்கோ, மற்றவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன்னால என்ன நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது தான் இது இஸ்லாத்தினுடையவும் சட்டம், இதே போல சிவில் லாவினுடைய சட்டமும் இதுதான். நீங்க மற்றவங்களுக்கு போயிட்டு இந்த மாச போட்டு அவர்களுக்கு ஆக்சிஜனை கொடுக்கறதுக்கு முன்னால நீங்க நாங்க என்ன பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நாங்க வட்டி வாங்கி நாங்க நரகத்துக்கு போய் அவங்களுக்கு தொழில் கொடுக்கக்கூடிய மார்க்கமாக இந்த மார்க்கம் இல்லை. நாங்க வட்டிக்கு வாங்குகிறோம், மதரசா செய்கிறோம், நாங்க வட்டிக்கு வாங்குகிறோம், உதவியா கொடுக்குகிறோம், நாங்க லஞ்சம் வாங்குகிறோம், ஆனால் அனாதைகளுக்கு இந்த பணத்தை பங்கிட்டு கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு முறையை இஸ்லாம் எங்களுக்கு ஒருபோதும் காண்பிக்கவில்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க எப்ப தெரியுமா இதுக்கு தௌபா செய்வீங்க, இது நான் சொல்லக்கூடிய விடயம் அல்ல, அல்லாஹ் சொல்லுகிறான், இன் குந்தும் முஃமினீன், இது சாத்தியமாகும், நீங்கள் முஃமீன்களாக இருந்தால் மட்டும்தான். புறத்தை விட்டும், மூணாவது நபரை பற்றி பேசுவதை விட்டும், மூணாவது மனிதர்களுடைய குறைகளை கழுவுவதை விட்டும், நீங்க எப்ப தெரியுமா சுத்தமாக இருப்பீங்க, நீங்க சுத்தமாக இருப்பீங்க, இன் குந்தும் முஃமினீன், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு 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 எண்ணம் மட்டுமல்ல, ஒரு நம்பிக்கை அடி மனதில் இருக்கிறது. என்னுடைய பேச்சை அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறான், நான் பேசக்கூடிய கதையை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், என்னுடைய ஆக்ஷனை அல்லாஹ் வாஷ் பண்ணி கொண்டிருக்கிறான். சுபஹானல்லாஹ், அன்புக்குரிய சகோதரர்களே, என்னுடைய அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், என்னுடைய பேச்சுக்கள் அனைத்தும் ரெக்கார்ட் ஆகிறது என்ற எண்ணம் ஒருவருக்கு இருக்கும் என்றிருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, வாழ்க்கையில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லக்கூடியவன் தவறு செய்ய மாட்டான் என்று சொல்லக்கூடிய அறிவல்ல, எல்லாருக்கும் தெரியும் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் இப்படிப்பட்டவன், அல்லாஹுடைய குதிரத்தை பற்றி எல்லாரும் பேசுகிறார்கள். அறிவு என்பது வேறு, நம்பிக்கை என்பது வேற, ஈமான் என்பது வேற, அறிவு என்பது வேற. ஒன்றை பற்றிய அறிவு இருக்கிறது, ஆனால் அதனுடைய யதார்த்தம், அதை பற்றியுள்ள நம்பிக்கை, அதை பற்றியுள்ள கோட்பாடு, அதை பற்றியுள்ள விசுவாசம் எந்த அளவுக்கு உள்ளத்தில் இருக்குமோ அந்த அளவுக்குத்தான் பாவத்தை விட்டும் மனிதனால் மனிதனை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வட்டியை பற்றி சொல்லக்குள்ள, முஸ்லீம்களே நீங்கள் வட்டியை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை,
அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீனா ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, நீங்க அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், கியாமத்தை பயந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லிவிட்டு சொல்லுகிறான், எஞ்சி இருக்கக்கூடிய வட்டியிலே எஞ்சி இருக்கக்கூடிய இந்த டீலிங் இவ்வளவு நாளும் நடந்தது நடந்து முடிந்து இதுக்கு பிறகு வட்டியை விட்டும் நீங்கள் தவிந்து கொள்ளுங்கள், யா அய்யுஹல்லதீனா ஆமனூ என்று ஆரம்பித்து விட்டு கடைசியாக சொல்லுகிறான் இன் குந்தும் முஃமினீன். இது எப்ப தெரியுமா சாத்தியமாகும்? ஈமான் உடையவனுக்குத்தான் இது சாத்தியமாகும். ஈமான் உடையவர்கள் தான் இதை விட்டும் தவிந்து கொள்வார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் தன்னை ஈமானை வலுப்படுத்திக் கொள்ள அல்லாஹுவை கொண்டு நடக்குகிறது. செய்யக்கூடியவன் அல்லாஹ், நடத்தாட்டக்கூடியவன் அல்லாஹ், என்னுடைய பேச்சை அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறான். தொலைபேசியினூடாக ஒருவருடன் கலைக்குகிறேன். ஆச்சரியமான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆச்சரியமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலமாக்களை பொறுத்தவரையில் நான் அன்பாக சொல்லுகிறேன், தயவு செய்து உலமாக்கள் இந்த மொபைல் போன்ல டெலிபோன் வழியாக ஃபத்வா கொடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன் காரணம் என்றால், எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முந்த நாள் காலையில் ஒரு சகோதரர் எனக்கு மிகவும் ஆத்திரமாக இருக்கிறது. அவர் பேசக்கூடிய தொனி ஒரு தீனுடைய, அதாவது இஸ்லாம், இஸ்லாத்தை பற்றியும் குரானை பற்றியும் புகாரியை பற்றியும் முஸ்லிமை பற்றியும் பேசக்கூடிய ஒரு சகோதரர் சுபஹானல்லாஹ் என்னிடத்தில் பேசுகிறார். ஏதோ ஒன்றை பற்றி கேட்பதற்காக வேண்டி நான் அவரிடத்தில் அவருக்கு பதில் சொல்ல அந்த சம்பாஷணை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்ட், ஒரு சத்தம் அங்கிருந்து வருகிறது. அதாவது என்னுடைய பேச்சை அவர் ரெக்கார்ட் பண்ணுகிறார். நான் கேட்டேன், சகோதரரே, நீங்கள் இந்த மானக்கேட இந்த ஒரு பாவமான நயவஞ்சகத்தனமான செயலை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள்? இல்ல இல்ல ஷேக், நான் யாரிடத்திலும் கொடுக்க மாட்டேன், நான் யாரிடத்திலும் காட்ட மாட்டேன். அவர் சொல்லக்கூடிய இன்னொரு அபாண்டமான பொய். அன்புக்குரிய சகோதரர்களே, சண்டையான உலமாக்களே, எங்களுடைய பேச்சுக்களை நல்லவர்களும் கெட்டவர்களும் தேவையான இடத்தில் அவர்களுக்கு சாதகமாக அதை பயன்படுத்துவதற்காக எங்களுடைய பேச்சுக்கள் ரெக்கார்ட் பண்ணப்படலாம். எனவே மொபைல் போன்ல இந்த ஃபத்வாக்கள் கொடுப்பதையும் ஆலோசனைகள் சொல்லுவதையும் தவிர்த்து கொள்வது மிகவும் சாலச் சிறந்தது. அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் தயவு செய்து அப்படி யாரையாவது எந்த ஆளுமிடத்திலாவது இன்டர்வியூஸ் எடுத்து நீங்க அதை ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டு அதை சமூகத்தில் போட்டு சீரழிப்பீங்க என்றிருந்தால் அல்லாஹ் இந்த பாவத்தை ஒரு நாளும் மன்னிக்க மாட்டான். உலமா அல்லாஹுடைய அவுலியாக்கள், மன் ஆதாலி வலியன், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க, உலகத்தில் அல்லாஹுடைய வலிமார்கள் என்று இருக்கக்கூடியவங்க யார் தெரியுமா? அவர்கள் உலமாக்கள் தான். உலமாக்கள் தான் அல்லாஹுடைய வலிமார்கள். இந்த சின்ன சின்ன அற்பமான சொற்பமான விடயங்களுக்கு ஃபத்வாக்களையும் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எடுத்துக்கொண்டு அதை போட்டு சுபஹானல்லாஹ் எந்தெந்த வழியில் மானபங்கப்படுத்த முடியுமோ அப்படிப்பட்ட சமூகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று சொல்லி கூட புரியாத அளவுக்கு நாங்கள் இந்த யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், என்னிடத்தில் பேசின சகோதரர் கேட்கிறார், நான் பானந்துறையில் ஒரு ஜும்மா ஒரு பள்ளி நிர்வாகிகளுக்கான ஒரு கலந்துரையாடலில் நான் சொன்னேன், பள்ளி வாயில்கள் உலகத்தில் கட்டப்படுகிறது பல வகையான நோக்கங்களுக்காக வேண்டி. இதை குர்ஆன் சொல்லி இருக்கிறது, பள்ளி வாயில் எந்தெந்த நோக்கங்களுக்காக வேண்டி உலகத்தில் கட்டப்படுகிறது. தஃசீஸுல் மசாஜித், பள்ளி வாயிலை கட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில் பல வகையான நோக்கம். இது இந்த காலத்தில் மட்டுமல்ல, சவுதி அரசாங்கத்திற்கு பணம் வந்ததுக்கு பிறகு மட்டுமல்ல, அல்லது உலகத்திலே முஸ்லீம்களிடத்திலே பணம் செல்வம் பெருகியதுக்கு பிறகு மட்டுமல்ல, இது நபியினுடைய காலத்தில் முஸ்லீம்கள் மனிதர்கள் மனித கூடிகள் அதாவது வறுமையின் கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய கட்டத்தில் கூட இப்படிப்பட்ட சம்பவங்களை இப்படிப்பட்ட நடத்தைகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறான், வல்லதீன தஹது மஸ்ஜிதன் விராரன் வக்குஃப்ரன் வத்தஃப்ரீகன் வஇர்சாதன். அல்லாஹ், இது குர்ஆனுடைய ஆயத்தல்ல, குர்ஆனுடைய ஆயத்துடைய துண்டுகளை சொல்லுகிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், நாலு நோக்கங்களுக்காக வேண்டி இந்த மக்கள் பள்ளி கட்டுகிறார்கள். அஞ்சாவது நோக்கம் இருக்கிறது அல்லாஹ்வுக்காக வேண்டி. அஃபமன் அஸ்அஸ புன்யானஹு அலா லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலத் தக்வா,
தக்வாவின் மீது அமைக்கப்பட்ட பள்ளிவாயில், தக்வாவின் மீது உருவாக்கப்பட்ட பள்ளிவாயில். இந்த பள்ளியிலத்தான் தொழ வேண்டும், என்னுடைய இயக்கத்தை வளர்க்க வேண்டும், என்னுடைய கட்சியை வளர்க்க வேண்டும், என்னுடைய கோட்பாடு இங்கே செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளி அல்ல, அல்லாவுக்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளி. சுத்தமான அழகான பணத்தை கொண்டு, வட்டி பணத்தை கொண்டல்ல, எங்கிருந்தோ வந்த பணத்தை கொண்டல்ல, தன்னுடைய பணம். ஜாஹிது ஃபி ஸபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், உங்களுடைய பணத்தை கொண்டு நீங்கள் செலவழியுங்கள், உங்களுடைய பணத்தை கொண்டு நீங்கள் தர்மம் செய்யுங்கள், பிறருடைய பணத்தை கொண்டு தர்மம் செய்வதல்ல. அப்படியாக கட்டப்பட்ட பள்ளி வாயில்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், இதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுக்கு இல்லாமல் குஃப்ரன் முஸ்லிம் லிராரன், முதலாவது சொல்றான் லிராரன், எங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நேபர், எங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பள்ளியை கொண்டே மனம் நோக வேண்டும், அவர்களுக்கு இடைஞ்சல் போய் சேர வேண்டும், அவர்களுடைய உள்ளம் புண்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி பள்ளி கட்டுகிறார்கள். சுபஹானம், அது யாரு கட்டினாலும் சரி, இவைகள் எல்லாம் பள்ளிகள் கட்டுவதற்குரிய நோக்கம் என்று இந்த தலையங்கத்தில் தான் என்னுடைய உரை நிகழ்ந்தது. அந்த உரையை எடுத்து அவர் கேட்கிறார், நீங்கள் அந்த உம்மத்தை பிரிக்கிற என்ற நோக்கத்தில் எந்த ஜமாஅத்தை நீங்க மென்ஷன் பண்ணினீங்க என்று கேட்கிறார். இதைத்தான் இவர் ரெக்கார்ட் பண்ணுகிறார். இவருக்கு என்ன தேவை? நான் என்னை வைத்து சாடவில்லை, உலமாக்களின் சார்பாக பேசுகிறேன். இப்படிப்பட்ட விசனைகள், இப்படிப்பட்ட மானக்கேடான அதாவது மோசமான கர்மங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் பாவத்துக்கு தௌபா செய்யுங்கள். இல்லை என்றிருந்தால் மண் ஆதாலி வலியன், அல்லாஹ் உலகத்தில் யுத்தத்தை பிரகடனப்படுத்தியிருக்கிறான் ரெண்டே ரெண்டு பாவத்துக்கு மட்டும்தான். யுத்த பிரகடனம், நான் உன்னுடன் யுத்தம் செய்ய ஆயத்தமாகிறேன். ஒன்று குரானில் வந்திருக்கிறது, ஒன்று ஹதீஸில் வந்திருக்கிறது. குரான் சொல்லுகிறது, வட்டியை யாரு வாங்குவாரோ அவருடன் நான் யுத்தம் செய்ய ஆயத்தமாகி விட்டேன். நீங்க வட்டியை விட்டு வெளியே வரவில்லையா, ஃபஅஸனூ பிஹர்பின் மின் அல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலுடன் நீங்கள் யுத்தம் செய்ய ஆயத்தமாகுங்கள். இது குரான். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள் வந்திருக்கிறது. மன் ஆதாலி வலியன், எனக்கு நெருக்கமான அல்லாவுக்கு மிக விருப்பமான ஒரு ஆளிமுடன் ஒரு வலியுடன் யாரு முட்டிக்கொள்வாரோ, யாரு மோதிக்கொள்வாரோ, அல்லாஹ் சொல்லுகிறான் ஆதன் துஹூபில் ஹர்ப், அவனுடன் நான் யுத்தம் செய்ய ஆயத்தமாகிவிட்டேன். யுத்தத்துக்கான அழைப்பை நான் விடுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, பாவத்துக்கு தௌபா செய்யுங்கள். அப்படிப்பட்ட யாரெல்லாம் இப்படிப்பட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டீர்களோ உலமாக்களை அணுகி, யாருடைய யாரிடத்தில் இப்படிப்பட்ட தவறை செய்தீர்களோ உலமாக்களை அணுகி, அவர்களிடத்தில் பேச பர்சனலாக தனிப்பட்ட முறையில் இந்த பாவங்களுக்கு தௌபா செய்து கொள்ளுங்கள், மன்னிப்பு கோரிக்கொள்ளுங்கள். இது உங்களுடைய கடமை. இல்லை என்றிருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இல்முடைய கதவை இந்த சந்ததிகளுக்கு அல்லாஹ் மூடி விடுவான் என்பதையும் மறந்து விட வேண்டாம். எனவே தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இன் குந்தும் முஃமினீன், நீங்க மீண்டலாக இருந்தால் தான் இப்படிப்பட்ட தவறை செய்ய மாட்டீர்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வயுபையினுல்லாஹு லக்குமுல் ஆயாத், ஒரு சம்பவத்தை அல்லாஹ் மையமாக வைத்து அவனுடைய அத்தாட்சிகளையும் அவனுடைய சட்டத்திட்டங்களையும், ஏராளமான சட்டத்திட்டங்களை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், இந்த ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மீது இட்டுக்கட்டப்பட்ட இந்த சம்பவத்தை மையமாக வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தேவையான ஹத்துல் கல்ஃபையும், படுதூர் சொல்லப்பட்டால் என்ன செய்ய வேண்டும், படுதூர் சொல்லப்பட்ட சந்தர்ப்பத்தில் மூணாவது நபர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், செய்திகளை பரத்துவதின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இப்படிப்பட்ட ஏராளமான சமூகத்தில் சோசியலாக நாங்கள் வாழக்கூடிய கட்டத்தில் ஒருவர் ஒருவரை எப்படி மதித்து வாழ வேண்டும், ஒருவரை பற்றி ஒருவர் எப்படி நல்லெண்ணம் எண்ண வேண்டும், இப்படியான அநேகமான விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சம்பவத்தை மையமாக வைத்து அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு அழகுபடுத்தியிருக்கிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, மிகவும் அன்பாக மிகவும் பணிவாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகிறான், அவன் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறான், அவன் உங்களுக்கு நசீஹத்து செய்கிறான். இப்படிப்பட்ட உடையத்தின் பக்கமாக நீங்கள் திரும்பி போக வேண்டாம். இங்குத்து நீங்களாக இருப்பீங்க என்றிருந்தால் உலக்கும் அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான், அல்லாஹ் உங்களுக்கு மிகவும் அழகாக பயான் செய்கிறான் அவனுடைய அத்தாட்சிகளை, அவனுடைய சட்டத்திட்டங்களை. அல்லாஹு அலீமுன், அல்லாஹ் மிகவும் அறிந்தவன், அவனுக்கு அறிவும் இருக்கிறது. ஹக்கீமுன், அவனுக்கு நுணுக்கமும் இருக்கிறது. ஒரு சட்டத்தை சொல்லக்கூடிய கட்டத்தில் அந்த சட்டத்தினுடைய நுணுக்கத்தையும் விளங்கி, இந்த சட்டத்தினால் ஏற்படக்கூடிய தாற்பரியங்கள், இந்த சட்டத்தினால் ஏற்படக்கூடிய ரியாக்ஷன்ஸ் என்ன என்பதையும் விளங்கித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்பொழுதுமே ஒரு சட்டத்தை எங்களுக்கு சொல்லுவான் என்று சொல்லக்கூடிய உன்னதமான கருத்தை அல்லாஹ் இங்கே எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான்.
அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் இப்பொழுது இயர் காமன், இந்த காலத்துக்கு மிகவும் பொருத்தமான ஒரு ஆயத்தில், இந்த காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து 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 எந்த இடத்தை போய் சேர்ந்து விட்டதோ என்று சேர்ந்து விட்டது என்று சொல்லி யாராலும் அளக்க முடியாத அளவுக்கு இந்த டெக்னாலஜி முன்னேறக்கூடிய காலகட்டத்திற்கு மிகவும் பொருத்தமான ஒரு ஆயத்தாகத்தான் இந்த ஆயத்தை அல்லாஹ் எங்களுக்கு சூரத்து நூருடைய 19வது ஆயத்தை அல்லாஹ் எங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறான். அதில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல் லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத்து ஃபில் லதீன ஆமனு إن الذين يحبون أن تشيع الفاحشة في الذين آمنوا إيمان كند بسواسك لكم التجل مانا كيدان آفاس مانا سيدك لي پرتت پرتت وذل ورپا مدية ورخل أورخلك ويلة أورخلك ويلة ويلة إن الذين يحبون أورخلك بيمه ورمب وارخل آسف پڑو وارخل يدك تريما أن تشيع الفاحشة مانا كيدان வெட்கமில்லாத ஆபாசமான விடயங்கள் மக்களுக்கு மத்தியில பறக்க வேண்டும், மக்களுக்கு மத்தியில் எல்லாரும் பேச வேண்டும். அதுக்கு இவங்க என்ன செய்வாங்க உறுதுணையாக இருப்பார்கள். பில்லதீன ஆமனு ஈமான் கொண்ட மக்களுடைய ஈமான் கொண்ட மக்களுக்கு மத்தியில் இதை பத்தி பேசுறது இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களே, லஹும் அதாபுன் அலீம் அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனைகள் காத்திருக்கிறது. ஆகிரத்தில் மட்டுமல்ல, துன்யா துன்யாவிலும் தான், துனியாவிலும் தான், வல் ஆஹ்ரா இரண்டாவதுதான் ஆகிரத்தில் சில பாவங்களுக்குரிய தண்டனையை அல்லாஹ் ஆகிரத்தில் வைத்திருப்பான். துனியாவில் அல்லாஹ் அதனுடைய ரியாக்ஷன் அதனுடைய அசர் தான் இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட சில பாவங்கள் இருக்கிறது, இந்த பாவத்தில் ஈடுபடக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் உலகத்திலேயே தண்டனைகளை வைத்திருக்கிறான். லஹும் அதாபுன் அலீம் அவர்களுக்கு மிகவும் மோசமான வேதனைகள் இருக்கிறது. ஃபி துன்யா உலகத்திலும் இருக்கிறது, வல் ஆஹ்ரா ஆஹ்ராவிலும் இருக்கிறது. சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வல்லாஹு யஅலமு அல்லாஹ்வுக்கு தெரியும், வ அன்தும் லா தஅலமூன் உங்களுக்கு தெரியாது. உலமாக்களுக்கு தெரியும், யஅலமு என்ற வார்த்தை இது ஒரு முதாரியான ஃபிஅல் முஸ்தக்பில் உடைய வார்த்தை. இந்த முஸ்தக்பிலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, முற்காலத்தினுடைய அர்த்தத்தையும் இந்த வார்த்தைகள் பொறிந்து கொள்ளும், முற்காலத்தினுடைய அர்த்தத்தையும் இந்த வார்த்தைகள் பொறிந்திருக்கிறது. அல்லாஹ்வுக்கு அன்றும் தெரியும், இன்றும் தெரியும், இனி என்றும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்தும் லா தஅலமூன் உங்களுக்கு அன்றும் தெரியாது, இன்றும் தெரியாது, இதற்கு பிறகும் தெரியாது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்லுகிறான், எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது, நான் தெரிந்தவன் நீங்கள் தெரியாதவர்கள், நான் எதை சொல்லுகிறேனோ இதை நீங்கள் நம்புங்கள், இதை நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு சொல்லுகிறான். அன்பான சகோதரர்களே, இன்றைய உலகத்தில் மனிதனுடைய வாயினால் செய்திகள் பரத்தப்படுவதை விடவும் பாபாசமான விடயங்கள் பேசப்படுவதை விடவும் சுபஹானல்லாஹ், இன்றைய உலகத்தினுடைய இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கிறதே இது எதற்கு தெரியுமா பயன்படுத்தப்படுகிறது? ஆபாசமான காட்சிகளையும் ஆபாசமான செய்திகளையும் ஆபாசமான இல்லற வாழ்வு சம்பந்தமான விடயங்களை பரத்துவதற்காக வேண்டி அது மூவிஸ்களாகவும் அது வீடியோக்களாகவும் அது சுபஹானல்லாஹ் வெப்சைட்களாகவும் இன்றைய உலகத்தில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. நவீன தரவுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது, ஆச்சரியமான தரவுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் வெப்சைட் ஓபன் ஆக்கப்படுகிறது இந்த போனோகிராபிக் இந்த இதை பரத்துவதற்காக வேண்டி, எத்தனை வெப்ல இருந்து எத்தனை லட்சம் டவுன்லோட்ஸ் நடக்குது, எத்தனை லட்சம் இமெயில்ஸ் ஒரு நாளைக்கு கிராஸ் ஆகுது. சுபஹானல்லாஹ், இவைகளை பார்க்கக்கூடிய கட்டத்தில் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது. ஒரு தரவு சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கக்கூடிய 12 விதமான வெப்சைட் There are more than 26 million websites. எதுக்கு என்று சொன்னால், இந்த ஆபாச காட்சிகளை பரத்துவதற்காக வேண்டி, ஆபாசமான இல்லற வாழ்வினுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய இணையதளங்களில் 26 மில்லியன், சுப்ஹானல்லாஹ், 26 மில்லியன் என்று சொன்னால் 260 லட்சம் வெப்சைட்ஸ் இருக்கிறது. எதற்காக வேண்டி என்று சொன்னால், இந்த ஆபாசமான செய்திகளை சமூகத்தில் பரத்துவதற்காக வேண்டி. ரெண்டாவது சொல்றாங்க, ஆன்லைன்ல, சுப்ஹானல்லாஹ், ஆன்லைன்ல இப்படிப்பட்ட ஆபாச காட்சிகளை பார்ப்பதற்காக வேண்டி செலுத்தப்படக்கூடிய பணம் ஒரு செகண்டுக்கு $3000.
ஒரு செகண்டுக்கு $3,000 $10, $5, $2 என்று சொல்லி ஒரு செகண்டுக்கு, ஒரு மணித்தியாலத்துக்கு அல்ல, ஒரு நாளைக்கு அல்ல, ஒரு செகண்டுக்கு $3,000 வீதம் இதுக்கு பாவிக்க இதுக்கு செலவழிக்கப்படுகிறது. ஒரே நேரத்தில், ஒரே நேரத்தில் உலகத்தில் ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட இந்த தரவு பிரகாரம் பார்க்கக்கூடிய மக்களுடைய விகிதாசாரம் 29,000 பேர் ஒரு செகண்டுக்கே இதை பார்ப்பதற்காக வேண்டிய எக்ஸஸ் ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். இதே போல இன்னும் ஒன்று சொல்லப்படுகிறது, உலகத்தில் ஆக கூடுதலாக இந்த இணையதளங்களின் ஊடாக பாபாச காட்சிகளை பார்த்து ரசித்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு நஞ்சூட்டக்கூடிய இந்த பழக்கம் அமெரிக்காவில் தான் மிகவும் அதிகமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னால் 40 மில்லியன் ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்கிறார்கள். இந்த துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அமெரிக்காவில் மட்டும். இது ஒரு இன்டர்நெட்ல கிடைத்த ஒரு தகவல். 15 வகையான இன்ஃபர்மேஷன்ஸ் எதை பத்தி, இந்த போனோகிராபிக்க பத்தி, இந்த இணையதளங்களை பற்றி, எப்படி இதுக்குள்ள எக்ஸஸ் ஆகிறார்கள், எப்படி இருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கிறார்கள். அதே போல சொல்றாங்க உலகத்தில் ஒரு நாளைக்கு சுமார் 2.5 பில்லியன் இமெயில்ஸ் என்ன செய்தது சொன்னால், இங்க இந்த பக்கம் அந்த பக்கமாக கிராஸ் ஆவது எதை பத்தி என்று சொன்னால், 2.5 பில்லியன் இமெயில்ஸ் ஒரு நாளைக்கே மக்கள் புலங்குகிறார்கள். அது ஜிமெயிலாக இருக்கலாம், அது இமெயில் யாகுவாக இருக்கலாம், எந்த ஒன்றாக இருந்தாலும் அதுல எட்டு விதமான இமெயில்ஸ் வந்துட்டு இது சம்பந்தமாக இந்த ஆபாச காட்சிகள் சம்பந்தமாக, ஆபாசமான படங்கள் சம்பந்தமான இமெயில்ஸ் வந்துதான் இந்த இணையதளத்துடைய தரவு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதற்கு மேல் ஒரு படியாக சொல்றார்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய டவுன்லோட்ஸ் தமிழ் என்று சொல்றது பதிவிறக்கம், தமிழ்ல சொல்வார்கள் பதிவிறக்கம் என்று சொல்லி, இணையதளத்திலிருந்து தன்னுடைய கம்ப்யூட்டருக்கு, தன்னுடைய பிசிக்கு, தன்னுடைய லேப்டாப்புக்கு, தன்னுடைய ஐபேடுக்கு பதிவிறக்கம் செய்யக்கூடிய, டவுன்லோட் செய்யக்கூடிய மக்கள் டாக்குமெண்ட்டுடைய எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துக்கொண்டால் அதுல 35 விதமான டாக்குமெண்ட் இது சம்பந்தமான டாக்குமெண்டாக இருக்கும், இது சம்பந்தமான ஆபாச காட்சிகளாக இருக்கும். இப்படிப்பட்ட யுகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட யுகத்தில் தான் எங்களுடைய பாடசாலைகள் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை படித்தாக வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்கிறது அரசாங்கம். நிச்சயமாக அது கட்டாயம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. இந்த கட்டத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் தங்களுடைய பங்களிப்பை குழந்தைகளின் மீது எப்படி செய்ய வேண்டும். சுபஹானல்லாஹ், இன்றைய உலகத்தில் மிகவும் ஒரு கஷ்டமான, முன்னே ஒரு காலம் இருந்தது, நாங்கள் மதரசாவில் ஓதக்கூடிய காலகட்டத்தில் இருந்தது, படம் பார்க்க போக வேண்டும் என்று யாருக்காவது தேவைப்பட்டால் அவர் சினிமா தியேட்டரை நாடித்தான் போக வேண்டும். சுபஹானல்லாஹ், இன்றைக்கு அப்படிப்பட்ட யுகம் அல்ல. இன்றைக்கு சினிமா தியேட்டர்ல போய்தான் படம் பார்க்க வேண்டும் என்ற காலத்தில் இல்லை. கையில் இருக்கக்கூடிய மொபைல் போன் வழியாகவும் இந்த பாவங்களை செய்யலாம், எது விருப்பமோ அதை பார்க்கலாம். இப்படிப்பட்ட யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே பெற்றோர்கள் இந்த இணையதளங்களை பாவிக்கக்கூடிய குழந்தைகளுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு என்னென்ன புத்திமதிகள் சொல்ல வேண்டும், எப்படிப்பட்ட அப்சர்வேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலையங்கத்தில் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் கரைப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் ஹக்கை ஹக்காக விளங்கி, உண்மையை உண்மையாக விளங்கி செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வஆஹிரு தஅவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.